ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஒரு சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகுது மட்டும் கிடையாதுங்க, நல்ல ஒரு க்ளாஸி யங் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இனி ஸ்கின் ஒயிட்னிங்கான சீரம் அதிக பைசா கொடுத்து நம்ம வெளியே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருந்தாலும் சரி, இல்லை பிக்மெண்டேஷன், ஆக்னே, பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ், இந்த மாதிரி எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் தாராளமாக இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதால நல்ல ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஞ்சி வச்சு தான் நம்ம அந்த சீரமே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரமோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி தான். இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில பேர் சாதத்துக்கு வந்து உப்பு போட்டு வடிப்பீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. உப்பு போடாமல் சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த கஞ்சியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த சாதம் வடித்த கஞ்சி வந்து எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறேன். அலோவேரா ஜெல் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஜெல் தான் தேவை. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ரைஸ் வாட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அரிசி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண நமக்கு ஸ்கின் ஒயிட் ஆகுது மட்டும் கிடையாதுங்க, பிரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. முக்கியமாக ஆன்டி ஏஜிங், நிறைய பேருக்கு 20 வயசு தான் இருக்கும், ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு வந்து ஒரு 50 வயசுக்காரங்க மாதிரி தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணுறதால நல்லா ரிடியூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். கிளிசரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் இந்த சீரமில் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு க்ளாஸி லுக் கொடுக்குறது மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளிசரின். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இதில் வைட்டமின் இ கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வைட்டமின் இ ஆயில் இல்லை அப்படின்னா, ஆல்மண்ட் ஆயில் கூட நீங்கள் வந்து 1 or 2 ட்ராப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சீரம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 1 மாதம் அளவுக்கு கூட இது வந்து கெட்டு போகாது. இந்த சீரமை ஜென்ஸ், லேடிஸ் யார் வேணாலும் 1 நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரமை நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. ஸோ நைட் டைமில் அப்ளை பண்ணும்போது இந்த சீரம் உங்கள் ஃபேஸில் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் முகத்தில் ரொம்ப சுருக்கமாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீரமை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். எப்போ நீங்கள் சீரமோ இல்லை ஏதாவது க்ரீமோ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்வர்ஸ் தான் பண்ணணும், எப்போவுமே டவுன்வர்ஸில் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஜென்டலாக நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் வந்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் சோப் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெகுலராக 1 வீக் மட்டும் இந்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிற ஒவ்வொரு ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் ஒவ்வொரு க்ரீம் வாங்கி வந்து யூஸ் பண்ண முடியாது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது. ஸோ இந்த ஒரு சீரமே வந்து போதுங்க. ஆன்டி ஏஜிங்க்கும் நீங்கள் ரொம்ப காசு போட்டு வாங்குற க்ரீம் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான், பட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.